ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய சின்ன மாடி தோட்டம். ஆரம்பத்தில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கும் செடிகள்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். செம்பருத்தி பூ, சூரியகாந்தி பூ பூத்து வதங்கிடுச்சு, இது சாமந்தி பூ, வாழை மரம் வச்சுருக்கேன், இது உருளைக்கிழங்கு, இது கேரட் செடி, எல்லாம் ரோஸ் வகைகள், ஆரஞ்சு கலர் ரோஸ், இது ஒயிட் கலர் பட்டன் ரோஸ், இது பன்னீர் ரோஸ். இந்த ரோஸுங்களுக்கு இடைவெளியில் கீரை விதைகளை போடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு. இது கத்திரி செடி, மிளகாய் செடி வச்சுருக்கேன், இது தக்காளி செடி. தக்காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது, ஃபுல்லாக பழுத்துருக்கு. இதெல்லாம் டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இது பாருங்கள் பாகற்காய் கொடி, இது அவரைக்காய் கொடி, அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதிலேருந்து நிறைய அவரைக்காய் பறிச்சிருக்கேன். இது சுரக்காய் கொடி, சுரக்காய் காய்ச்சிருக்கு, இதுலேருந்து ஆல்ரெடி சுரக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன். இது லெமன் செடி, லெமன் இப்போ தான் வந்திருக்கு. இது பாருங்கள் பூண்டு வச்சுருக்கேன், இப்போ ஒரு சின்ன பாக்ஸில் தான் வச்சுருக்கேன், இது எடுத்து ஒரு பேக்கில் வைக்கணும். மணி பிளான்ட் வச்சுருக்கேன், இது வேஸ்ட்டு காய்கறி தோல் அதெல்லாம் வச்சு உரம் தயாரிக்கணும். அதுதான் இப்போ தயாரித்து இதுக்கெல்லாம் போடுறேன். முள்ளங்கி செடி இது. இது தாங்க என்னோடய சின்ன மாடி தோட்டம். தேங்க்யூ.